இந்த வீடியோவில் டிஎன்பிசியிலிருந்து தேர்வுகள் நடத்துவது குறித்து என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க மேலும் புதிய தேர்வுகள் குறித்தும் குரூப் ஃபோர் தேர்வு குறித்து என்ன அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனலுக்கு புதியவர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஜாப் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் தமிழக டிஎன்பிசி தேர்வு வாரியத்திலிருந்து ஏற்கனவே ஒத்திவைக்கப்பட்ட தேர்வுகள் நடத்துவது குறித்த அறிவிப்பினை வெளியிட்டு வராங்க புதிதாக உறுப்பினர்கள் சேர்க்கை பல இடங்கள் மாற்றம் செய்யப்பட்டதற்கு பிறகு பல அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு வருகின்றன இதில் வாகன ஆய்வாளர் தேர்வானது அறிவிக்கப்பட்டு பின்னர் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு குரூப் தேர்வுகளும் அறிவிக்கப்பட்டு உள்ளன துறை சார்ந்த தேர்வுகளானது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு மற்றும் தேர்வு முடிவுகளும் வெளியிடப்பட்டிருக்கு ஏற்கனவே ஒத்திவைக்கப்பட்ட கம்பைன் சர்வீஸ் போன்ற தேர்வுகள் விரைவில் அறிவிக்கப்பட உள்ளன என்பதை குறிப்பிட்டிருக்காங்க அதனுடன் மக்கள் பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய குரூப் ஃபோர் தேர்வானது செப்டம்பர் மாதத்தில் திட்டமிட்டபடி அறிவிக்கப்படும் என்பதை அமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க குறிப்பாக இந்த குரூப் ஃபோர் தேர்வில் வி கிராம நிர்வாக அலுவலர் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ளதாகவும் அந்த பணியிடங்களுடன் கூடுதலாக சேர்த்து பல்வேறு காலி பணியிடங்கள் இருக்கு குறிப்பாக ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட குரூப் ஃபோர் காலிப்பணியிடங்கள் இருக்கு இதற்கான அறிவிப்பு செப்டம்பர் மாதத்தில் திட்டமிட்டபடி அறிவிக்கப்படும் என்பதை குறிப்பிட்டிருக்காங்க குரூப் ஃபோர் தேர்வானது ஏற்கனவே செப்டம்பர் மாதத்தில் நடைபெறும் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருந்தாங்க அதாவது குரூப் ஃபோர் தேர்வே நடைபெறாது குரூப் ஃபோர் தேர்வுக்கான அறிவிப்பானது வெளியிடப்படும் நோட்டிபிகேஷன் நோட்டிபிகேஷன் ஆனது வெளியிடப்படும் அது வெளியிடப்பட்ட பின்பு இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் அல்லது ஜனவரி மாதத்தில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் இந்த தேர்வானது நடத்தப்பட உள்ளது குறிப்பாக இந்த தேர்வுகளுக்கு தயாரிப்பவர்கள் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுங்க விரைவில் இந்த தேர்வானது அறிவிக்கப்பட உள்ளது தமிழக முதலமைச்சர் அவர்களும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து காலி பணியிடங்களும் நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க அதன் அடிப்படையில் தமிழக இருக்கக்கூடிய தேர்வு வாரியங்கள் அனைத்தும் தங்களுடைய பணிகளை துரிதமாக மேற்கொண்டு வராங்க விரைவில் இந்த டிஎன்பிசியிலிருந்து ல குரூப் போர் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட உள்ளது மேலும் டிஎன்பிசி தேர்வு வாரியத்தின் மூலமாக தான் பிடபிள்யூடி மற்றும் நீர்வளத்துறையில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களானது நிரப்பப்படும் என்ற அறிவிப்பு அமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க குறிப்பாக இருநூறுக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருப்பதாகவும் அந்த காலிப்பணியிடங்கள் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தாங்க இதுபோன்று டிஎன்பிசி தேர்வு வாரியத்திலிருந்து பல்வேறு அதிரடியான அறிவிப்புகள் விரைவில் வெளியாக உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட காலிப்பணியிடங்களை முதல்கட்டமாக ஆறுநூறு காலிப்பணியிடங்கள் நிரப்பப்படுகின்றன என்பது அறிவிச்சிருக்காங்க மீதி இருக்கக்கூடிய காலிப்பணியிடங்கள் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்பதையும் வெளியிட்டிருக்காங்க